அல்லாஹ் எங்களோட வாப்பா மாரு கொடுக்கல, எங்களுக்கு தந்தா, நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கோம். அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களோட பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதை பழக்கணும் பிள்ளைகளுக்கு. சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஏழைகள் பசியோடு இருக்காங்கண்டா, அந்த ஊரில் பணக்காரவங்க பணத்தை களவெடுத்துட்டாங்களாம், அதனால தான் அந்த ஊர் பசியோடு இருக்குது. அல்லாஹ் யாருக்கெல்லாம் செல்வம் தந்திருக்கிறானோ, நான் சொல்லுவேன் அடிக்கடி, கனடாவில் உள்ள எல்லாருக்கும் ஹஜ்ஜி ஃபரது ஐன், கடமை, யாரும் தப்பே இல்லாது. ஏன்? எல்லாம் செல்வந்தர்கள் தான், ஹஜ்ஜி கடமை எல்லாருக்கும். யாரும் சொல்ல எனக்கு ஹஜ்ஜி இல்லைண்டு, உம்ராவை செஞ்சு செஞ்சு காலத்தை ஓட்டப்படாது. உம்ரா ஒன்று தான் ஃபரும், ஹஜ் ஒன்று ஃபரும், ஹஜ்ஜி போங்க. இல்லை நாங்கள் கனடாவில் இருந்துட்டோம், யூரோப்பில் இருந்துட்டோம், அந்த நாட்டில் இந்த நாட்டில் உலமாக்கள் சொல்லித்தரலன்னு காரணம் சொல்லிடாது. ஹஜ் ஃபரும். என்ன செல்வம் தரப்பட்ட நாங்கள் என்ன செய்யலாம்? ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏழைகளை கவனிக்கலாம், விதவைகளை கவனிக்கலாம், மதரசாக்களை பார்க்கலாம், பள்ளிகளை பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். எல்லாமே நல்ல காரியம்தான். அனாதைகளுக்கு பார்க்கலாம், ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு அனாதை இல்லத்தை கட்டலாம், அவங்களோட ஊரில் கட்டுங்க. சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஏழைகள் பசியோடு இருக்காங்கண்டா, அந்த ஊரில் பணக்காரவங்க பணத்தை களவெடுத்துட்டாங்களாம், அதனால தான் அந்த ஊர் பசியோடு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மாகாண வாதம் பிடிச்சிருக்குது. ஈஸ்டர்ன் ஒரு வாதம், கண்டி வாதம், கொழும்பு வாதம், ஒவ்வொரு பகுதி வாதம். இந்த வாதத்தை மாற்றுங்க. எப்படி? ஏதாவது செய்யுங்க. நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்களா, 100 பேர் சேர்ந்து உங்களோட ஊரில் கட்டுங்க, அனாதைகளுக்கு இல்லத்தை கட்டுங்க. நலிமாஜியார் மாத்திரம் இல்லையே செல்வந்தர், உங்களோட ஊரில் விதவைகள் இருக்குது, பாருங்கள் விதவைகளை. உங்களோட ஊரில் இத்தனை நோயாளிகள் இருக்குது, கவனிங்க. இங்கிருந்து ஜக்காத்துகளை அனுப்புங்க அவங்களுக்கு. ஊர் மதரசாக்கள் இல்ம், என் சோதனை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறான் பாருங்க. வகனலஹு சமர், அவருக்கு வேற வருமானம், தங்கம் வெள்ளி. வகனலஹு சமரண்டா வேற வருமானம், வேற வியாபாரம். என்ன அல்லாஹ் அப்படித்தான் கொடுத்தானடா, கொடுத்துட்டே இருப்பான். அல்லாஹ்ட சுன்னத்து, சிலர்கிட்ட சொத்து இருக்குது, கணக்கு பார்க்க ஆள் இல்லை, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன செய்வான் தெரியுமா? சோதிப்பார். பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் 3 பேர் இருந்தாங்க. பெரிய சம்பவம் இது, முஸ்லீமுடைய ஹதீஸ். ஒரு ஆள் வந்து வெண்குஷ்டம் உள்ளவர், வெண்குஷ்டம்னா தெரிந்தானே, உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளையாகும் உடம்பு, அபரசங்கிறவர். ரெண்டாவது ஆள் ஒரு மொட்டேர், தலை மொட்டை. எங்களுக்கு தெரியும் இன்றைய மொட்டைண்டா முடி நாட்டுறாங்க, அந்த காலத்து அதெல்லாம் இல்லையே, எல்லாரும் மொட்டை மொட்டைங்கிற அகரா அகராங்கிற. மூன்றாவது ஆமா, கண் தெரியாத குருடன் ஒரு ஆள். இந்த 3 பேர்ட்டே ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புகிறார் சோதிக்க. என்ன நடக்குதுண்டா, அந்த வெண்குஷ்டம் உள்ளவர்கிட்ட வந்து அவர் ஏழை ஒரு மாடு ஒன்று கொடுக்குறார். அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வான் அப்படின்னு. அந்த மொட்டேறிக்கு தானே இவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறார். மூணாவது கண் தெரியாதவர் இருக்கிறதே இவருக்கு ஒரு ஆடு. 3 மிருகம், 3 பேருக்கு, மாடு, ஒட்டகம், ஆடு. அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் என்று சொல்லிட்டு போயிட்டார். அல்லாஹ் பறக்க செஞ்சார். ஆடு பண்ணையாக பெரியிட்டு, ஒட்டகம் பெரிய பண்ணையாயிட்டு, மாட்டு பண்ண கூட கூட பொஸ்ஸாக வர இல்லையா இவர். ரெண்டாவது அந்த வெண்குஷ்டம் உள்ளவர மேலே தடவினார், அல்லாஹ் நோயை சோமாக்கட்டும், சோமாயிட்டு. மொட்டேருடைய தலையில் தடவினார், முடி வளரட்டு, முடி வளருது. கண் தெரியாதுடைய கண்ணில் தடவினார், பார்வை வந்துட்டு.
எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் எடுத்துட்டானா இல்லையா? இப்போ நாங்கள் இருக்கோமே, நாங்களும் ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், அல்லாஹ் முழு கஷ்டத்தை போக்கி நல்லா வச்சிருக்கான். இப்போ இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் மறந்துடப்பட, நல்ல வருமானம் மாஷா அல்லாஹ், நல்ல பரக்கத் வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு மலக்கு அனுப்புகிறான். திரும்ப மூணு பேட்டே அனுப்புகிறான். முதலாவது ஆள்கிட்ட வர்றார், மலக்கு வந்து சொல்கிறார், நான் வழி போக்கணப்பா, உங்களோட மிருகத்தில் ஒரு மிருகத்தை எனக்கு தாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்படியெல்லாம் கொடுக்கல. அப்படி அவர் சொன்னார், நீங்கள் ஒரு நோயாளியாக தான் இருந்தீங்க ஆரம்பத்தில், ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்தான் இவ்வளோ வசதியா, அப்படியெல்லாம் நடக்கணும். பழசை மறந்துடுவோம், பழசை மறக்கிறதானு எல்லாம் மறந்து பேசிட்டார். இவர் இவர் சொன்னார், ஒரு காலம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா, ஏன் அப்படியெல்லாம் இல்லைன்றார். அப்படியா? இவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை பழைய மாதிரியே ஆக்கட்டும். அல்லாஹ் அப்படி தான் சோதிப்பான். எங்கட வாப்பா கோடீஸ்வரன் இல்லை, நாங்கள் கோடீஸ்வரன். இதே செல்வம் இன்ஷா அல்லாஹ் எங்கட கடைசி பரம்பரை வரைக்கும் போகணுமா இருந்தால் நாங்கள் கவனமாக இருக்கோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் கிதாபுகள், எங்கட ரப்பானியாவுக்கு கிதாபுகள் வாங்க மிஸ்ருக்கு போயிருந்தோம். மிஸ்ருடைய அதாவது கிதாப் எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். அந்த நேரம் மிஸ்ரில் ஜாமியல் அஸ்ஹர் இருக்குது, அஸ்ஹர் யூனிவர்சிட்டி இருக்குது, அதையும் பார்த்துட்டு அங்கே உலமாக்களுடைய கபர்கள் இருக்குது, பழைய பழைய உலமா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கபர், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹிமஹுல்லாஹுடைய கபர், இமாம் சியூத்தி ரஹிமஹுல்லாஹுடைய கபர், ராபியா பசரியாவுடைய கபர், சஹாபாக்களுடைய கபர் எல்லாம் இருக்குது. அங்கே கபறுகள் எப்படின்னா கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் கபராகவே இருக்கும். கபிரிஸ்தான் தான் தனி, ஏன்னா எந்த கபரும் அழியறது இல்லை, அங்கே பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அப்போ ஜும்மாவை தொழுதுட்டு நாங்கள் ஒரு கபருக்கு போகிறோம், மஸ்ஜித் அம்ருபின் ஆஸ்ல ஜும்மா தொழுதோம், புஸ்தாத்தில் தொழுதுட்டு ஒரு கபரடியை போகிறோம். யாரண்டா இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் லைஃப் பின் சாத், இமாம் லைஃப் பின் ஹிஜ்ரி 100-ஆம் ஆண்டு வாழ்ந்தவர். இவர்ற கபரடியை போகிறோம். இவர் கொடை வள்ளல், இமாம் லைஃப் பின் சாத் இருக்கிறாரு. அவரை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும், லைஃப் நல்லா கொடுக்குற மக்களுக்கு, ஆலிம் கொடுக்குற. இவரை கபருடைய ஜியாரத்தை செஞ்சுட்டு அவரோட மாணவருடைய கபர் பக்கத்தில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு எங்களுக்கு பசி, ஜும்மா நாள் தானே. திரும்புகிறோம், ஒரு சகன் சாப்பாட்டோட 3 பேர் நிற்கிறாங்க எங்களுக்கு கபரடி. கபரு பக்கத்தில் ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமில் சாப்பாடு, ரொட்டி, சோறு, டீ எல்லாம் இருக்குது அதில். நாங்கள் சார் நம்ம சாப்பிட இல்லை, இல்லை சாப்பிடத்தான் போடணும். அப்போ நான் கேட்டு, நீங்கள் யார்? அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இமாம் லைஃப் பின் சாதுடைய பேரப்பிள்ளை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இமாம் லைஃப் பின் சாதுக்கும் இந்த பேர பிள்ளைகளுக்கும் உள்ள 22 பரம்பரை, 22 பரம்பரை. இமாம் லைஃப் பின் சாத் இஹ்லாஸோட நடந்தார், இன்றைக்கு 22வது பரம்பரை பிள்ளைகள் அதே மாதிரி கொடுக்கும். அல்லாஹ் எங்களோட வாப்பா மாதிரி கொடுக்கல, எங்களுக்கு தந்தா, நாங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கோம். அல்லாஹ் என்ன செய்வான்? எங்கட பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான், அதை பழக்கோன் பிள்ளைகளுக்கு. சோதனை என்ன நடக்குது இந்த 3 பேரில்? முதலாம் அவர் என்ன செஞ்சிட்டார்? ஒட்டகக்காரால் நான் சம்பாதிச்சதுன்றதோட மலக்கு என்ன செஞ்சிட்டார்? அப்போ அல்லாஹ் உன்னை சோதிக்கட்டும்டா, எல்லாம் செத்துட்டு பழைய மாதிரி வெண் என்ன வெண்குஷ்டம். 2வது ஆள்கிட்ட போகிறார், மொட்டையர்கிட்ட போய், நான் வழி போக்கன்னு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று தா அப்படின்ற கேட்க அவன் சொன்னான், அப்படி இப்படி ஒட்டகம் தார் உனக்கு. இவர் சொன்னார், நீ இப்படித்தான் இருந்தா ஒரு காலத்தில், உனக்கு எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தியே, அப்படியெல்லாம் இருக்கல்லன்றார். இவர்
அப்போ அல்லாஹ் உன்னை பழைய மாதிரி ஆக்கட்டும், அவர்ற கதவு முடிச்சு. மூணாவது ஆள்கிட்ட போகிறார், கண் தெரியாதவர், கண் தெரியும் இப்போ ஆட்டு பண்ணு. இவர் சொன்னார், வழிபோக்கர் போய் எனக்கு ஒரு ஆடுதா, அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வான். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னார், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் நான், அல்லாஹ் தான் தந்தான், விரும்பின ஆட்டு எடுத்துகிட்டு போ. அவர் மட்டும் தப்பிட்டார்.